இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் அமெரிக்காவின் இரண்டாவது பெண்மணியான இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த உஷா வான்ஸ்க்கு ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் 47வது அதிபர் தேர்தலில் டொனால்டு டிரம்ப் அபார வெற்றி பெற்றுள்ளார். துணை அதிபராக ஜே டி வான்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் அவரது மனைவி உஷா அமெரிக்காவின் இரண்டாவது பெண்மணியாகியுள்ளார். உஷாவின் பெற்றோர் இந்தியாவில் ஆந்திராவை பூர்வீகமாக கொண்டவர்கள் ஆவர். இதனையடுத்து தனது எக்ஸ்தல பக்கத்தில் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். அதில் உஷா இரண்டாவது பெண்மணியாக பணியாற்றுவது உலகெங்கிலும் உள்ள தெலுங்கு சமூகத்தினருக்கு பெருமை சேர்க்கும் என தெரிவித்துள்ளார். ரஃபேல் சூறாவளி மேற்கு கியூபாவில் கரையை கடந்தபோது பலத்த காற்றுடன் கனமழை விழுத்து வாங்கியது. இதன் காரணமாக தலைநகர் அவானாவில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். சூறாவளியில் இருந்து தற்காத்துக் கொள்வதற்காக 70,000 மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டனர். புதுச்சேரியில் அரசுக்கு சொந்தமான அங்கன்வாடி மைய இடத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள தேவாலயத்தை அகற்ற வலியுறுத்தி இந்து முன்னணியினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெரியார் நகர் பகுதியில் அரசுக்கு சொந்தமான அங்கன்வாடி மைய இடத்தை ஆக்கிரமித்து கிறிஸ்துவர்கள் தேவாலயம் கட்டியுள்ளனர். இந்த நிலையில் தேவாலயத்தை அகற்ற வேண்டும் என்றும் அதற்கு ஆதரவாக செயல்படும் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்து முன்னணியினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அலைபேசி அழைப்பு வரும்போது திரையில் தோன்றும் அழைப்பாளர் ஐடி தகவலை முழுமையாக நம்ப வேண்டாம் என சைபர் பாதுகாப்பு ஆலோசனையில் அரசு பணியாளர்கள் எச்சரிக்கப்பட்டுள்ளனர். அலைபேசியில் உள்ள தனிப்பட்ட தகவல்களை திரண்டுவது, அலுவல் சார்ந்த இணையவழி தகவல்களை ஊடுருவி பார்ப்பது போன்ற விஷிங் இணையவழி தாக்குதல்கள் அண்மை நாட்களில் அரசு அலுவலர்களை குறிவைத்து நடத்தப்படுவது அதிகரித்துள்ளது. இதனால் தேசிய தகவல் மையம் இந்த பாதுகாப்பு ஆலோசனையை வழங்கியுள்ளது. ஒடிசாவில் இருந்து பிற மாநிலங்களில் உள்ள மத வழிபாட்டு தலங்களுக்கு செல்வதற்கான சிறப்பு பேருந்து சேவை நவம்பர் மாதம் முடிவதற்குள் தொடங்கப்படும் என அம்மாநில அமைச்சர் பிபுதி பூசன் ஜெனா கூறியுள்ளார். ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் அம்மாநில அமைச்சர் பிபுதி பூசன் ஜெனா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், அயோத்தி, திருப்பதி, வாரணாசி மற்றும் பிருந்தாவனம் உட்பட இந்தியா முழுவதும் உள்ள மத வழிபாட்டு தலங்களுக்கு சிறப்பு பேருந்து வசதி தொடங்கும் என தெரிவித்தார். டெல்லி காலிந்து குஞ்ச் பகுதியில் உள்ள யமுனை நதியில் மாசு அளவு அதிகமாக இருப்பதால் அடர்த்தியான நச்சுநுரை விதுகிறது. மேலும் அப்பகுதியில் காற்றின் தரம் மிகவும் மோசமான நிலையில் இருப்பதால் புகை மூட்டமாக இருப்பதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான கழுகு பார்வை வீடியோ காட்சிகள் தற்போது வெளியான நிலையில் பலரும் டெல்லியில் அவல நிலை குறித்து கவலை தெரிவித்து வருகின்றனர். ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.